Hi friends, welcome to Mr. Maha's Samayal. Innaikku nama channel la takkali chutney pathi dhaan paaka porom. Adukku munadi neenga innum nama channel subscribe pannalana odane subscribe pannikonga. Appadiye kooda irukra bell button press pannikonga. Appadhaan naanga podra videos ungalku notification la update aagum. Vaanga video kulla polam. கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா உளுந்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். நம்ம அந்த சட்னி செய்கிறது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் மூணு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட 2 பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.